ஹாய் வாங்க என்ன சீரியலா மதிய நேரத்துல பொம்பளைங்களுக்கு வேற என்ன வேலை ஆமா உங்களுக்கு என்ன சீரியல் பிடிக்கும் நான் சீரியல பாக்குறது இல்ல டிவியே பார்க்க மாட்டீங்களா ம் பாப்பேன் டிஸ்கவரி பிபிசி அப்படிதான் பாப்பேன் ஓ நீங்களும் பிபிசி சேனல் தான் பாப்பீங்களா நீங்களும்னா அவரும் வீட்டுல இருந்தா பிபிசி தான் பாப்பாரு அதான் சொன்னேன் அவர் வீட்டுல இல்லைன்னா தான் சீரியல் பாப்பேன் உங்களுக்கு பிடிச்சது நீங்க பார்க்க வேண்டியதானே அவருக்கு பிடிக்காதே நாள் பூரா வெளியே வேலைன்னு சுத்திட்டு வராரு அவர் வீட்டுல இருக்கும்போது அவருக்கு பிடிச்சதான் நாமளும் பாக்கணும் உங்களுக்கு பிடிச்சது அவர் பார்க்க வேண்டியதானே நீங்க அவருக்கு டிபெண்டா இருக்கணும் நான் மட்டும் இல்லைங்க எல்லா பொம்பளையும் எப்பவுமே ஆம்பளை டிபெண்ட் தான் பிறந்ததுல இருந்து காலேஜ் போற வரைக்கும் அண்ணன் தம்பிக்கு தோண தேவை இருக்கு காலேஜ்ல இருந்து கல்யாணம் வரைக்கும் அப்பாங்கிற தோண தேவை இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்துலயும் புருஷங்கிற தோண தேவை இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கிறவ எப்பவுமே ஆம்பளைங்களுக்கு டிபெண்ட் தாங்க அதான் சந்தோஷமும் கூட ஹவ் ஸ்வீட் எங்க வீட்டுல நான் ஒரே பொண்ணு அண்ணன் தம்பி யாரும் இல்ல அப்பா ஆர்மில இருந்ததுனால அவரு கூட அதிக நாள் இருந்தது இல்ல காதலும் கிடையாது சோ என் லைஃப்ல ஆம்பளைங்க ரோல் ரொம்ப கம்மி ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சதென பிடிக்காததென தெரிஞ்சு நடந்துக்கணும்னு ஆசை எல்லாம் வருதுங்க ஆசை வந்துருச்சுல அப்பாக்கு போன போட்டு மாப்பிள்ளை பார்க்க சொல்லுங்க நீ அழகா சிரிக்கிறீங்க வாங்க ஏன் வாங்க என்ன பைக்லாம் தொடச்சு வேலையெல்லாம் முடிச்சு அவர ஆபீஸ் கண்பிச்சிட்டீங்க போல இருக்கு அது அவருக்கு சேர வேலை இல்ல அவர் மேல இருக்கிற அக்கறை கல்யாணம் பண்ணி பாருங்க உங்களுக்கும் தெரியும் கூல் 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 சும்மா கிண்டல் பண்ணுங்க உங்ககிட்ட பிடிச்சதே இதாங்க 100% வைஃபா நடந்துக்கிறது நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க சத்யா எனக்கு உங்களை பார்த்துதான் கல்யாணம் பண்ணணும்ன்ற ஆசையா வந்துச்சு ஒன்னு சொல்லுவா நீங்களும் அழகா சிரிக்கிறீங்க வரேங்க